சென்னையில் உள்ள இலும் அகாடமி சார்பாகவும் ஐஎன்டிஜே சூலை மெடிக்கலேயின் சார்பாகவும் இந்த அல் ஃபுர்கான் ட்ரஸ்டில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக மருத்துவ முகாம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இது வந்து இலும் அகாடமி சார்பாக பார்த்தீங்கன்னா பல்வேறு மாவட்டங்களில் பல்வேறு இடங்களில் வந்து நம்ம இதை கண்டக்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். இது இலும் அகாடமி சார்பாக இது 7வது மருத்துவ முகாம். இதை தொடர்ந்து இன்னும் நிறைய நாங்கள் பண்ணுறதுக்கோசரம் ஆர்வமாக பார்த்துட்டு இருக்கிறோம். அந்த உள்ள பகுதியில் உள்ள மக்களுடன் தொடர்பு கொண்டு அங்கே தேவைன்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம அரேஞ்ச்மெண்ட் பண்ணிகிட்ருக்கிறோம். ஸோ இது வந்து இலவசமாக நாங்கள் இங்கே வந்து மக்கள் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு மருத்துவ உதவி அவர்களுக்கு தேவையான மாத்திரைகள் மருந்துகள் அனைத்தும் தந்து கொண்டிருக்கிறோம். மழை வெள்ளத்தால் பார்த்திங்கன்னா தொற்று நோய்கள் ஜுரம் டயரியா இது போல் தொற்று நோய்களுக்கெல்லாம் வந்து இங்கே இலவசமாக நம்ம வந்து மருந்துகள் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். சரிங்களா, சென்னையில் உள்ள தலை சிறந்த மருத்துவமனையின் டாக்டர் வந்து பார்த்துட்டு இலவசமாக மெடிசன் கொடுத்துட்ருக்காங்க. இதை ஏற்பாடு செய்த இந்த அல் ஃபுர்கான் சூலை மெடிக்கலைக்கும் எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். தமிழகம் முழுவதும் இந்திய தொகுதி ஜமாத்து பல்வேறு மருத்துவ முகாம்கள் மற்றும் நிலவம்பு கஷாயம் தொடர்ந்து எல்லா இடங்களிலும் வழங்கப்பட்டு கொண்டிருக்கிறோம். இப்போது சூளைமேடு அல் ஃபுர்கான் மதரசா சார்பாகவும் ஐஎன்டிஜே சூளைமேடு கிளை சார்பாகவும் ஏழை எளிய மக்களுக்கு தொடர்ந்து இந்த மழை நிவாரண பணிகள் மற்றும் மருத்துவ முகாம் நிலவம்பு கஷாயம் தொடர்ந்து வழங்கப்பட்டு இருக்குது. இதனால் ஏழை எளிய மக்கள் நல்லா பயன்படுறாங்க, நல்ல பொதுமக்களுக்கு வந்து நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அப்புறம் சூளைமேடு சூளைமேட்டு பகுதியில் வந்து இது மசூதி இருக்குது. மசூதியிலேருந்து வந்து இலவசமாக மக்களுங்களுக்கு மருந்து இலவசமாக கொடுக்குறாங்க. எல்லாம் நல்லது செய்கிறாங்க. வந்து பாய் எல்லாருக்கும் நல்லது செய்கிறது தெருவில். அது ஜனங்களும் வந்து இந்த மாதிரி இந்த மருந்து மாத்திரை வாங்கின்னு போகிறாங்க. எல்லாம் எங்களுக்கு ஒரு நல்லது செய்கிறாங்க. இது ஏழை எளிய ஜனங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கொடுத்து நல்ல ஒரு வழியை காட்டுறாங்க. தமிழகத்தை புரட்டி எடுத்த, அதிலும் குறிப்பாக சென்னை மாநகரத்தை புரட்டி எடுத்த மழை வெள்ளத்திற்கு இந்திய தௌஹீத் ஜமாத் மழை வெள்ளத்தில் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக தன்னுடைய மீட்பு பணியிலிருந்து அன்றாடம் தங்களுடைய பணிகளை செய்து கொண்டிருக்கிறது. அதனுடைய அடுத்த கட்டமாக தற்போது நகரெங்கும் சென்னை மாநகரெங்கும் மருத்துவ முகாம்களை இந்திய தௌஹீத் ஜமாத் நடத்தி கொண்டிருக்கிறது. முதல் கட்டமாக நிலவேம்பு கஷாயம் மொபைலில் அதாவது நடமாடும் ஊர்திகளில் விநியோகிக்கும் வண்ணமாக காலையில் 10 வாகனங்கள் இந்த பகுதியிலிருந்து சூளைமேடு பகுதியிலிருந்து புறப்பட்டு சென்றது. தற்பொழுது இப்போ இங்கே அப்பல்லோ மருத்துவமனையின் உதவியோடு இங்கே சூளைமேடு பகுதியிலே மருத்துவ முகாம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இன்னொரு முகாம் ஆவடி குடியிருப்பு பகுதியில் நடத்தி கொண்டிருக்கிறது. விநியோகிக்கும் பணிகளையும் மற்றும் மருத்துவ முகாமுக்கான பணிகளையும் இந்திய தௌஹீத் ஜமாத்துடைய தேசிய தலைவர் எஸ் எம் பாக்கர் அவர்களும் மாநில செயலாளர் ஏ எம் இனாயத்துல்லா அவர்களும் அல் ஃபுர்கான் ட்ரஸ்டியுடைய முத்தவல்லி சகோதரர் தப்ரேஸ் அவர்களும் ஒருங்கிணைத்திருக்கிறார்கள். அவருடைய பணிகள் சிறக்க வேண்டும், அவருடைய பணிகள் சிறப்பாக நிறைய இறைவன் அருள் செய்ய வேண்டும்.